This video is sponsored by The Stitches, made in Madras. அதான் சில்லு கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மலையாள சினிமாக்களை வந்து நான் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு படம் ஏன் தமிழில் வரவே மாட்டேங்குது, ஒரு ஒரிஜினல் எமோஷன்ஸை பேசுகிற படங்கள் வந்து தமிழில் ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த இப்படி ஒரு படம், சில்லு கருப்பட்டி இப்படியான ஒரு படமாக இருக்குன்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஒரிஜினல் எமோஷன்ஸ் அதுதான் முக்கியம். நம்ம வந்து சினிமாவில் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே என்னென்னவோ எமோஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம், பட் வாழ்க்கையில் மனுஷங்களாக நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியங்கிறத ஸ்க்ரீனில் பேசுகிறதுக்கு ஹலிதா மாதிரியான ஒரு ரைட்டரோ ஒரு ஒரு டைரக்டரோ வர வேண்டியது இருக்குது. இந்த படம் ஒரிஜினல் எமோஷன்ஸை பேசுது, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். படம் நல்லா இருந்தது, அதாவது ஒரு சினிமாக்காரோட வாழ்க்கை எப்படி இதாகுதுன்னு காமிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான படம். படத்தோட ப்ளஸ் என்னென்னா நம்மளோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ். நெகட்டிவ்ஸ்னு சொல்லியது எதுவுமே இல்லை. இந்த படம் எல்லாமே எமோஷனலி கனெக்டட், ஸோ அதனால நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. நெகட்டிவாக தெரியலங்க, இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. சாங்ஸ் பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரியலாக நடிச்சிருக்கிறாங்க. ப்ரெசன்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, மைனஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இல்லை படத்தில் மைனஸ்னு எனக்கு எதுவுமே படலை, ஏன்னா நான் முழுசாக எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரொம்ப நாளாச்சு ஒரு படத்தை இவ்வளோ சந்தோஷமாக ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாமே ப்ளஸாக தான் இருந்தது. என்னன்னா இந்த ரைட்டரை இந்த டேரக்டரை புரிஞ்சிக்கிட்டு இந்த படத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இத்தனை நாலு சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்க வேலை வாங்கியிருக்காங்க, எல்லாருமே இந்த படத்தை புரிஞ்சிக்கிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு ஒரு சின்க்ரோனாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு, எங்கே சைலன்ஸ் விடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மெச்சோர்டாக இருக்குது எல்லாரோட ஒர்க்குமே. நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃப் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஒரு படம் போய் உட்காந்து பார்த்து ரசித்து அதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம லைஃபோடு கனெக்ட் பண்ணிக்கணும், அந்த படம் பார்க்கணும். சமுத்திரக்கணியன்னு வேறு லெவல் பிச்சிட்டாரு. இல்லை மக்கள் அவங்களுக்காக முதல்ல பார்க்கணும். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃபை புரிஞ்சுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சொசைட்டி ஃபீட் பண்ணுற விஷயங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்பிக்கிட்டே இருக்கோம். நம்ம சில ப்ரெஜிடிஸோட இன்னிபிஷன்ஸோடு தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். பட் அது எல்லாத்தையும் தூரத்துக்கு வச்சுட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களையோ நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களையோ இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணையோ இல்லை ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணையோ புரிஞ்சிக்கிறது வந்து நம்ம அவங்க கூட பழகிறத வச்சு தான் புரிஞ்சிக்கணுமே தவிர, ஏற்கனவே இந்த சொசைட்டி ஃபீட் பண்ண விஷயங்கள்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு அதை பார்க்கணுங்கிறது தான் அந்த படம் பேசுது. நம்மளை சுற்றி நாம் கற்பனையாக தான் நிறைய பிரச்சனைகளை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாத்தையும் தூரத்துக்கு வச்சுட்டு அவங்க கூட பேசுகிறதும் பழகிறதும் ஒரு ஒரு மனுஷனை அவங்களா புரிஞ்சிக்கிறதுக்கும் நம்மளை சுற்றியே எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் அதை நாம தான் பார்க்குறது இல்லை, நாம தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதனால் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக. ரெண்டு பசங்க சூப்பராக பண்ணிடுவாங்க, அவங்க காமிக்கல் ரொம்ப பெரிய காமிக்கல் ரிலீஃப் இந்த படத்துக்கு அவங்க ரெண்டு பேர் தான்.